यदीमहे तन्योलक्ष्मी प्रसोदयात् महालक्ष्मी अंबिके तिरुवरुल कडाक्षम अनेत्तु अडियार्गलक्कुं किडैक्कुं वण्णम वेंडिक्कोंडु इन्रैय दिनम ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி உற்சவ தின காலத்தின் மகாலட்சுமி அம்பிகையினுடைய வடிவங்களை வழிபாடு செய்வதற்குரிய நாளாக அமைந்து விடுகின்றது. அந்த வகையிலே வழிபாடு என்று நாங்கள் சொல்லுகின்ற போது மனிதன் இந்த பூ உலகத்தில் பிறந்து இயற்கை அன்னையுடன் ஒன்றித்து வாழ பழகிய நாள் தொடக்கம் இந்த வழிபாடு என்பது உதயமாகியது. பாடு என்று சொன்னால் தினசரி செய்கின்ற நிலைப்பாடு. பாடு படுபவர்க்கே இந்த பாரிடம் சொந்தமடா என்று சொல்வார்கள். அதாவது உழைப்பவர்கள் தங்களுக்காக சமூகத்துக்காக உழைப்பவர்களுக்கு இந்த பாரிடம் சொந்தம். பார் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூமி தாய் லக்ஷ்மியுடைய அம்சமாக இருக்கின்றபடியினால் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்தல் தினசரி செய்ய வேண்டும். பாடுபடுபவர்கள் தினசரியும் வழிபாடுகள் ஆற்ற வேண்டும் என்று சொல்வார். வழிபாடு என்று சொன்னால் இன்று நாளை மட்டுமல்லாமல் தொடர்ந்தேர்ச்சியாக செய்கின்ற வணக்க முறை. அந்த வகையிலேதான் அன்னாள் தொடக்கம் இந்நாள் வரைக்கும் வருகின்ற நாட்களிலும் அனைத்து இந்து மக்களும் மகாலட்சுமியை வழிபட வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுதற் பொருட்டும் 16 செல்வங்களை பெறுதற் பொருட்டும் தனி மனிதன் தொடக்கம் சமூகம் வரையும் மகாலட்சுமி அம்பிகையை வேண்டி வழிபடுவது காலத்தின் சிந்தனையாகும். அந்த வகையிலே மகாலட்சுமி அம்பிகையை எளிமையான முறையிலே நாங்கள் பல்வேறுபட்ட வழிபாடு ஆகம விதிகள் சம்பிரதாயங்கள் இருந்தாலும் கூட எளிமையாக ஒவ்வொரு மனிதனும் வழிபடக்கூடிய உடையங்கள் இருக்கின்றன. உண்மையாக வீடுகளிலே நாங்கள் லக்ஷ்மி வாசம் பெற வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே எழுந்தவுடன் முதலாவதாக பின் வாசல் அல்லது பின் ஜன்னலை திறந்து முன் வாயிலை திறக்க வேண்டும் என்று சொல்வார். காரணம் முதலாவது பின் ஜன்னல் அல்லது வாயிலை திறக்கின்ற போது அங்கு இருக்கின்ற ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்தால் அவை போய்விடும். முன்வாசலை திறக்கின்ற போது அங்கே மகாலட்சுமி அம்பிகாவுடைய வாசம் அங்கே உருவாகும். அதனாலேதான் மகாலட்சுமியினுடைய அம்சமாக வாசலிலே மஞ்சள் நீர் தெளித்து சாணமிட்டு மஞ்சள் நீர் தெளித்து அட்சதையினாலே கோலம் போட்டு வழிபாடு ஆற்றுதல் வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லம் சிறக்கும். மகாலட்சுமி அம்பிகாயினுடைய வருகைக்காக இல்லம் காத்திருக்கும். ஆகவேதான் எளிமையான முறையிலே நாங்கள் வீடுகளிலே இருக்கின்ற புதிய பொருட்களை கொண்டு வழிபாடு செய்யலாம். அங்கே கும்பங்களிலே அம்பாளை ஆவாகனம் பண்ணி அங்கே மங்களமாக தீபங்களை நாங்கள் ஏற்றுகின்ற போது லக்ஷ்மி விளக்காக இருந்தால் ஒரு திரி போட்டு ஏற்றலாம். குத்து விளக்காக இருந்தால் 5 திரிகளை போட்டு அதுவும் தாமரை தண்டிலே எடுக்கின்ற திரி இன்னும் சிறப்பானது. ஜோதியை ஏற்றுகின்ற ஜோதி புலம்பை நாங்கள் ஏற்படுத்துகின்ற போது கிழக்கு முகமாக முதலாவது திரியை ஏற்றி அப்படியே வளமாக 5 திரிகளையும் ஏற்றி வழிபடுதல் சாலை சிறந்தது. இது மட்டுமல்லாமல் அங்கே மகாலட்சுமி அம்பிகையை விளக்கிலும் கும்பங்களிலும் நாங்கள் வரவழைத்து
வழிபாடாற்றுகின்ற போது அங்கே நீர் மஞ்சள் வாசனை திரவியங்கள் கலந்து அங்கே வைக்கப்பட்டு இடங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தாம்பூலம் வைத்து பழம் வைத்து வழிபாடு செய்தல் வேண்டும். பால் தாம்பூலம் வைத்து பழம் வைத்து வழிபாடு செய்தல் வேண்டும். பால் கற்கண்டு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் கதம்ப சாதம் போன்றவைகளை படைத்து வழிபடலாம். மற்றும் மகாலட்சுமியை நாங்கள் வழிபடுகின்ற போது அச்சதை மஞ்சள் பூ நீர் பன்னீர் இவை போன்ற பொருட்களையும் வைத்து வழிபடலாம். மஞ்சள் பட்டாடை உடுத்து அம்பாளுக்கு உடுத்து நாங்களும் அதனை உடுத்து வழிபாடு செய்யலாம். இவ்வாறு மகாலட்சுமியினுடைய வழிபாட்டு முறையில் ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இது எளிமையாக ஒவ்வொருவரும் பாமர மக்கள் தொடக்கம் அனைவரும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. தானியங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். நெல் முதலிய தானியங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். இங்கே முக்கியம் மனசு. மனதிலே லக்ஷ்மி வாசம், இருதயத்திலே மகாலட்சுமி வாசம் நாங்கள் வரவழைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பாற்கடலிலே இருந்து தோன்றிய விஷ்ணு பகவானிடம் அம்சத்திலே இருந்து தோன்றிய அம்பிகையை வரவழைக்க வேண்டுமாக இருந்தால் மனதை சுத்தப்படுத்தி கொண்டு திரிகரண சுத்தியோடு மனம்பாக்கு காயங்கள் மூன்றையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு அம்பாளை நினைத்து வழிபடுதல் சாலச்சிறந்தது. அந்த வகையிலே மகா அம்பிகையினுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டுவதோடு நமஸ்தஸ்தே மகாபூடே சுரபூஜித ஊஜிதே சங்கு சக்கர மகாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்துஸ்தே மகாமாயே திரிபூடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று கூறி எல்லோருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.